பிளஸ் டூ இயற்பியல் அலகு இரண்டு மின்னோட்டவியல் பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு 2.19 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாணவர்களே. எடுத்துக்காட்டு 2.19, இந்த எடுத்துக்காட்டில் ஒரு மின் சுற்று படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மின் சுற்று படத்தில் 4 மின் கலன்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுப்புடன் 10 ஓம் மின்தடை மதிப்பு உள்ள ஒரு புற மின்தடையாக்கியானது இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் சுற்றில் உள்ள ஒவ்வொரு மின்கலனினுடைய மின்னியக்கு விசையும் 5 வோல்ட்டாக தான் இருக்குது. இந்த மின்கலனுடைய மின்னியக்கு விசை 5 வோல்ட்டு தான். இது ரெண்டாவது மின்கலனுடைய மின்னியக்கு விசையும் 5 வோல்ட்டு தான். மூன்றாவது மின்கலனுடைய மின்னியக்கு விசையும் 5 வோல்ட்டு தான். நான்காவது மின்கலனுடைய மின்னியக்கு விசையும் 5 வோல்ட்டாக தான் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மின்கலனினுடைய அகமின் தடையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது முதல் மின்கலனுடைய அகமின் தடை 0.5 ஓமாக இருக்குது. ரெண்டாவது மின்கலனுடைய அகமின் தடை 0.5 ஓம் தான். மூன்றாவது மின்கலனுடைய அகமின் தடையும் 0.5 ஓம் தான். நான்காவது மின்கலனுடைய அகமின் தடையும் 0.5 ஓமாக தான் இருக்குது. இந்த எடுத்துக்கடல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தொகுப்பினுடைய தொகுபயன் மின்னியக்கு விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, இந்த தொகுப்பினுடைய தொகுபயன் அகமின் தடை என்னன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது கேள்வி, இந்த மின் சுற்றில் பாயும் மொத்த மின்னோட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான்காவது கேள்வி, ஒவ்வொரு மின்கலனின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, ஒவ்வொரு மின்கலன் மூலம் ஏற்படும் மின்னோட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த தொகுப்பினுடைய தொகுப்பயன் மின்னியக்கு விசை என்னன்றதை பார்ப்போம். எல்லா மின்கலன்களும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லா மின்கலனுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும். அதனால் எல்லா மின்கலனுக்கு குறுக்கே உள்ள மின்னியக்கு விசையும் சமமாக தான் இருக்கும். அதனால் இந்த மின் சுற்றின் தொகுபயன் மின்னியக்கு விசை 5 வோல்ட்டாக தான் இருக்கும். ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்ப்போம். பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள இந்த தொகுப்பின் மின்கல தொகுப்பினுடைய தொகுபயன் அகமின் தடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அகமின் தடைக்கான சமன்பாடு என்ன? R equivalent is equal to R by N. இந்த Rன்றது ஒவ்வொரு மின்கலனினுடைய அகமின் தடை, Nன்றது மின்கலன்களினுடைய எண்ணிக்கை. ஒவ்வொரு மின்கலனினுடைய அகமின் தடை 0.5 ஓம். இங்கே எத்தனை மின்கலன்கள் இந்த மின் சுற்றில் இணைக்கப்பட்டிருக்கு? 4 மின்கலன்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போது N is equal to 4. அப்போது 0.5 4 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.125 ஓமாக கிடைக்கும். சரி, மூன்றாவது கேள்வி என்னென்னு பார்ப்போம். இந்த மின் சுற்றில் பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம் கேட்டிருக்காங்க. பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள இந்த மின்கல தொகுப்பினுடைய மொத்த மின்னோட்டத்துக்கான சமன்பாடு I is equal to epsilon divided by capital R plus small r by n இருக்கும். இப்போ இந்த சமன்பாட்டில் நம்ம எப்சிலானுக்கு பதிலாக 5 வோல்ட்னு பிரதிடணும். கேபிட்டல் ஆர் 10 ஓம். இந்த ஆர் பை என் அப்படின்றது நமக்கு தெரியும், தொகுப்பயன் அகமின் தடை. தொகுப்பயன் அகமின் தடையினுடைய மதிப்பு 0.125 ஓம். அப்போது இந்த ஆர் பை என்னுக்கு பதிலாக நம்ம 0.125 பிரதிடலாம். இப்போ நம்ம இதை சுருக்கலாம். 5 divided by இந்த 10 0.125 நம்ம கூட்டினோம் அப்படின்னா 10.125 கிடைக்கும். அப்போ 5 divided by 10.125 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏறத்தாழ நமக்கு 0.5 ஆம்பியர் வந்து கிடைக்கும். இதுதான் இந்த மின் சுற்றில் பாயக்கூடிய மொத்த மின்னோட்டத்துக்கான மதிப்பு. நான்காவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மின்கலனின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நமக்கு தெரியும், எல்லா மின்கலனுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் 5 வோல்ட்டு தான். அல்லது இந்த புற மின்தடையாக்கி குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மின்னழுத்த வேறுபாடும் எல்லா மின்கலனுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் சமமாக தான் இருக்கும். இப்போது இந்த புற மின்தடை, அதாவது இந்த 10 ஓமுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடை நம்ம கணக்கிடுவோம். V is equal to IR என்ற சமன்பாடை பயன்படுத்துவோம். Rன்றது இந்த புற மின்தடையினுடைய மதிப்பு, Iன்றது இந்த புற மின்தடையின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம், அதாவது சுற்றின் வழியாக பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம். சுற்றின் வழியாக பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம் 0.5 ஆம்பியர். புற மின்தடையினுடைய மதிப்பு 10 ஓம். ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 வோல்ட் வந்து கிடைக்கும். இந்த 5 வோல்ட்டு தான் புற மின்தடையாக்கிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு.
இந்த மின்னழுத்த வேறுபாடு தான் ஒவ்வொரு மின்கலனுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா எல்லா மின்கலன்களும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தால் மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும். ஐந்தாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மின்கலனினால் ஏற்படும் மின்னோட்டம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது முதல் மின்கலன் எடுத்துப்போம். இந்த முதல் மின்கலன் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை I1 எடுத்துப்போம். இது இரண்டாவது மின்கலன். இந்த இரண்டாவது மின்கலனின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் I2 எடுத்துப்போம். இந்த மூன்றாவது மின்கலனின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் I3. இந்த நான்காவது மின்கலனின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் I4 எடுத்துப்போம். இப்போ இந்த I1, I2, I3, I4 இந்த நான்கு மின்னோட்டங்களை நம்ம கூட்டினோம் அப்படின்னா இந்த மொத்த மின்னோட்டம் வந்து நமக்கு கிடைக்கும். I1 கூட்டல் I2 கூட்டல் I3 கூட்டல் I4 இஸ் ஈக்குவல் டு I கிடைக்கும். இப்போ எல்லா மின்கலனினுடைய மின்னியக்கு விசையும் சமமாக இருக்கிறது, அகமின் தடையும் சமமாக இருக்கிறதுனால இந்த எல்லா மின்னோட்டமும் சமமாக தான் இருக்கும். அதாவது I1 இஸ் ஈக்குவல் டு I2 இஸ் ஈக்குவல் டு I4 இஸ் ஈக்குவல் டு I3 ஆக இருக்கும். அதாவது I1 இஸ் ஈக்குவல் டு I2 இஸ் ஈக்குவல் டு I3 இஸ் ஈக்குவல் டு I4 ஆக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை 4I எழுதலாம். அப்போ 4I இஸ் ஈக்குவல் டு I எழுதலாம். இந்த I ஒரு மின்கலன் ஏற்படுத்தக்கூடிய மின்னோட்டம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் I இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யலாம், மொத்த மின்னோட்டம் டிவைடட் பை 4 எழுதலாம். மொத்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும், 0.5 ஆம்பியர் டிவைடட் பை 4. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.125 ஆம்பியர்னு கிடைக்கும். இப்போ இதுதான் ஒவ்வொரு மின்கலன் ஏற்படுத்தக்கூடிய மின்னோட்டம். I இஸ் ஈக்குவல் டு 0.125 ஆம்பியராக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மாணவர்களே. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.